मन दिल्ली अंदोरी
இறைவனின் குணமாக்களை பெற தொடரும் கலியில் இறைவன்
கடவுள் உங்களுடைய வாழ்க்கை அன்பு சகோதரமே, இறைவனை நம்பி வந்த எவரையும் ஆண்டவர் கைவிடவில்லை. அவர் வீதிகளின் நடுவே நடந்து சென்ற தெய்வம். நாம் நம்புகிற, நாம் பேசுகிற அந்த இயேசு ஆண்டவர் கதைகளில் புனையப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அல்ல. மாறாக ஒரு கண்ணியிடம் இருந்து பிறந்து மனிதர்கள் சந்தித்த எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து மனிதனுடைய எல்லா பசிகளையும் கடந்து வந்து இதோ தந்தையிடத்திலே நமக்காக பரிந்து பேசி என்றும் ஆவியின் வல்லமையை பொழிந்து கொண்டிருக்கிறவர் நம் ஆண்டவர். ஆகவேதான் கூப்பிடுகிறவர்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கிறவராக இருக்கிறார். இந்த அருமையான வழிபாட்டில் தெய்வம் நம்மை தொட வேண்டும் என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். அதுபோல அதற்காகத்தான் இந்த நாள் சிறப்பாக அறிக்கையிடுகிற நாளாக, உங்கள் பாவங்களை ஒவ்வொரு அருட்சாதனத்தில் அறிக்கையிடுகிற நாளாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நம் குற்றங்கள் என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். அதை தூயாகி நாமே நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறார். மறந்து போன பாவங்களை பிசாசு நம்மை மறக்கடிக்க செய்கிறார். நீ செய்த பாவங்களை மறந்து போக செய்கிறது அலகையினுடைய ஒரு சோதனை. அதை கடந்து வந்து நாம் செய்த பாவங்களை எல்லாம் நமக்கு நினைவூட்டுகிற அந்த ஆவியானவர் தாமே இந்த நேரம் நம்மை தொட வேண்டுமாய் மன்றாடுவோம். நம்முடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் ஆண்டவருடைய ஆவியானவர் அபிஷேகமான வேலையை நினைவூட்ட வேண்டுமாய் பாவத்தினுடைய காரணிகளை நமக்கு சொல்லி நாம் அந்த அருட்சாதனத்தை நாடி செல்ல விளக்கி தர வேண்டுமாய் ஆண்டவர்களுக்கு மன்றாடுவோம். நீ
மெய்யான இரக்கம். இது அவர் சொன்னபடியாக மெய்யாகவே ஆண்டவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களையும் அவரையே சுமந்து கொண்டார் என்ற வார்த்தை கேட்ட அவர்களுடைய பிணிகளை சுமந்து கொள்கிறார். நோய்களை எல்லாம் அவர் சுமந்து கொள்கிறார். உங்களுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் மன்னிக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வேளையில் உமது மன்னிப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. இறைவா, முதுவரை மகன் எங்கள் துன்பங்களை தாங்கி மனித வலுக்குறைவை பொறுமையின் ஆற்றலை காட்ட வேண்டும் என திருவிழுமாணி. நோயொற்றுரைக்கும் எங்கள் உடன்பிறப்புகளுக்கா நாங்கள் செய்யும் வேண்டுதல்களை தயவாய் கேட்டரணும். இதனால் துன்ப துயரங்களால் நோயின் பலுவாலும் அழுத்தப்படுவோம். தீமையின் அந்தகார சக்திகளுக்குள்ளே பிடிபட்டு கிடக்கும் சமாதானம் இல்லாத நிலையில் வந்திருப்போம். இவர்கள் தாங்கள் வேறு பெற்றோரை கூட்டத்தில் சேர்த்துள்ளதாகவும் உலகமைப்புக்காக திருப்பட்ச கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதாகவும் கண்டுபிடி செய்திருப்பீராக. உமோடு துயாவை நிலைகளில் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை பன்றாடுகிறோம். Thank you.
Yes.
Thank you.
Yeah.
Thank you.
Hallelujah.
கோயில் பின்புறம் நின்றவர்கள் அனைவரும் கோயில் முன்புறம் கடந்து வாருங்கள். நத்தனை நாதரை நாம் சந்திக்கும் விதமாக நாம் ஜெபிப்போம். Say it.